ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி நாம் அந்த வீடியோவில் ஏப்ரல் பதினைஞ்சி முதல் பத்தொம்போது தேதி வரையிலான நாலு தெருகளில் வந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற போட்டித் போட்டித்திருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் வாங்க அந்த வீடியோவில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்குன்றத பார்க்கலாம் முதலாவதாக மும்பை டெல்லி விரைவு சாலை இந்த விரைவு சாலையோட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த விரைவு சாலையானது வனவிலங்கு சரணாலயத்தின் வழியே செல்லும் ஆசியாவின் முதலாவது விரைவு சாலை இந்த விரைவு சாலையானது முகுந்தா சரணாலயத்தின் வழியே செல்லும்போது நாட்டிலேயே முதலாவது எட்டு வழி சுரங்கப்பாதை சாலையாக செல்கிறது இந்த விரைவு சாலை செல்லும் மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இந்த சாலை அமைக்கும் பணி வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் முடிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாவது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்த ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கொரோனா நோயாளிகளுக்காக ஆக்சிஜன் டேங்கிகளை கொண்டு செல்லும் ரயில்கள் இதன் மூலம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க உதவுகிறது இது அதிக கொரோனா பரவல் அதிகம் உள்ள மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாநிலங்கள் ரயில்வேக்கு விடுத்த கோரிக்கையினால் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகின்றன முதலாவது மும்பையின் கலாம்போலி ரயில் நிலையத்திலிருந்து ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு இந்த ரயில்கள் இயக்கப்பட்டன மூணாவது பறக்கும் இ டாக்ஸிகள் இந்த பறக்கும் இ டாக்ஸிகள் பார்த்திங்கன்னா பேட்டரியில் இயங்கக்கூடியது இதை வடிவமைத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியின் தி பிளேன் கம்பெனி என்ற புதிய நிறுவனம் அதாவது சென்னை ஐஐடியினால் உருவாக்கப்பட்ட ஒரு நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த இ டாக்ஸியோட எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோகிராம் இதோட வேகம் வந்து இரநூறு கிலோமீட்டர் இந்த பறக்கும் இ டாக்ஸிகள் பயணிகள் போக்குவரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தயாராகணும்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்து நாலாவது இந்திய விமானப்படை தளபதிகள் மாநாடு இந்த மாநாடு நடைபெற்ற இடம் வந்து புதுடெல்லி இது ஏப்ரல் பதினைந்திலிருந்து பதினேழு வரை நடைபெற்ற மூன்று நாள் மாநாடு இந்த மாநாட்டின் நோக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு சூழல் மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து விவாதிக்கவும் நாட்டின் விமானப்படையின் செயல்திறனை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட ஒரு மாநாடு அடுத்து ஐந்தாவது தேசிய ஸ்டார்ட் அப் ஆலோசனை கவுன்சில் இந்த ஆலோசனை கவுன்சில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஆலோசனை கவுன்சில் ஆரம்பிச்சாங்க இந்த கவுன்சிலின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடைபெற்றது இதை தலைமை வகித்தவர் யாராவது தலைமையேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்த ஸ்டார்ட் அப் ஆலோசனை கவுன்சில் வந்து தொழில் மேம்பாடு மற்றும் உள்ளூர் வணிகத் துறையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அடுத்து ஆறாவது வெஸ்டர்ன் வருடாந்திர இதழின் பத்தாண்டுகளில் தலை சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த கிரிக்கெட்டின் பைபிள் என அழைக்கப்படும் விஸ்டன் வருடாந்திர இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான பத்து ஒவ்வொரு பத்தாண்டுகளிலும் தலை சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீரர்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சிறந்த கிரிக்கெட் வீரராக வி ரிச்சர்ட்ஸ் மேற்கிந்திய தீவுகளை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கபில் தேவ் அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவை சேர்ந்தவர் அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளில் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் இலங்கையை சார்ந்தவர் அடுத்து இரண்டாயிரத்தி பத்துகளில் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இதில் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் இவங்க இந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா அதாவது விஸ்டர்ன் வருடாந்திர இதழின் பத்தாண்டுகளில் வெளியிடப்பட்ட தலை சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீரர் பட்டியல் அடுத்து ஏழாவது ககன்யான் திட்டம் இந்த ககன்யான் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியா பிரான்ஸ் இடையே இந்த திட்டத்திற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஏப்ரல் பதினைந்து அன்று கையெழுத்தானது நமது நாட்டின் எழுபத்தைந்தாவது சுதந்திர தின ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதன் முதலாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளி இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பிரான்சில் பயிற்சி அளிக்கவும் பிரான்ஸ் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள கருவிகளை பயன்படுத்தவும் மேலும் பெங்களூருவில் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உதவும் ஒரு பிரத்யேக மையத்தை பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் அமைக்கவும் இரு நாடுகளும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன எட்டாவது தேசிய காலநிலை பாதிப்பு மதிப்பீட்டு அறிக்கை இந்த அறிக்கையானது கிளைமேட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஃபார் அடாப்டேஷன் பிளானிங் இன் இந்தியா யூஸிங் ஏ காமன் ஃப்ரேம் ஒர்க் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையின்படி இந்தியாவின் கிழக்கு பகுதி மாநிலங்கள் அதிக பருவநிலை மாற்ற பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன அதுக்கடுத்து இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா சிக்கிம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் நடுத்தர பாதிப்படக்கூடிய மாநிலங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்து உத்தரகாண்ட் ஹரியானா தமிழ்நாடு கேரளா நாகாலாந்து கோவா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் குறைந்த பாதிப்புக்குள்ளாகும் மாநிலங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்து ஒன்பதாவது ஃபேஸ்புக்கின் முதல் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் உற்பத்தி நிலையம் ஃபேஸ்புக் மற்றும் கிளீன் மேக்ஸ் என்ற இந்திய நிறுவனம் இணைந்து கர்நாடக மாநிலத்தில் முப்பத்தி ரெண்டு மெகாவாட் காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டத்தை துவக்க உள்ளது அடுத்து பத்தாவது மை பாடி இஸ் மை ஓன் அதாவது எனது உடல் எனது சுய உரிமை இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநா மக்கள் தொகை நிதியம் இந்த அறிக்கையானது உடல் சார்ந்த சுய உரிமை மீதான ஐநாவின் முதலாவது அறிக்கை ஐம்பத்தி ஏழு வளரும் நாடுகளில் வசிக்கும் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான பெண்களுக்கு மட்டுமே உடலுறவில் ஈடுபடுவது கருத்தடை பயன்படுத்துவது எப்போது பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார சேவைகளை பின்பற்றுவது சம்பந்தமாக சுயமாக முடிவுகளை எடுப்பதற்கான உரிமை உள்ளதாகவும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய மற்றும் லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் ஆகிய நாடுகளில் எழுபத்தாறு சதவீதம் பெண்களுக்கும் துணை சஹாரா மற்றும் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய மற்றும் தெற்காசியாவில் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான இளம் பெண்கள் பெண்கள் பாலியல் கருத்தடை மற்றும் சுகாதார பாதுகாப்பு குறித்து சுய முடிவுகளை எடுப்பதற்கான உரிமை உள்ளதாகவும் இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது அடுத்து பதினொன்றாவது ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் சேலஞ்ச் இந்த போட்டியின் கீழ் ஸ்மார்ட் நகரங்களுக்கான ஒருங்கிணைந்த உணவு முறை மற்றும் சரியானதை உண்ணும் இந்தியா சம்பந்தமான கருத்துக்களை குடிமக்கள் தெரிவிக்கவும் குடிமக்களுக்கான பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளை மக்கள் தெரிவிப்பதற்கான ஒரு போட்டியாகவும் இதை வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி துவக்கி வச்சாங்க அடுத்து பன்னெண்டாவது மெகா உணவு பூங்கா இந்த மெகா உணவு பூங்கா பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினேழு அன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பனிதர் மெக்சானா மாவட்டம் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இது இந்தியாவின் முதலாவது மெகா உணவு பூங்கா மற்றும் உணவு பதப்படுத்தல் அமைப்பு இந்த மெகா உணவு பூங்கா பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டின் உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ளது பதிமூணாவது பார்த்திங்கன்னா ஆர்டிமிஸ் மிஷன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாசாவின் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் இந்த திட்டத்தின்படி முதன்முறையாக ஒரு பெண் விண்வெளி வீராங்கனை மற்றும் வெள்ளையர் அல்லாத ஒருவரை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமாகும் இந்த திட்டத்திற்கான அதாவது இந்த நாசாவின் மனித ஆய்வு மற்றும் செயல்பாட்டு மிஷனுக்கான இயக்குனராக கேத்தி லூதர்ஸ் அப்படின்ற ஒரு பெண் விஞ்ஞானியை நியமிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் நிலவில் தரையிறங்கும் களத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது அடுத்து பதினாலாவது பார்த்தீங்கன்னா சிஓ ஒன் நைன் இது இந்தியாவின் எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான கோவிட் நைன்டீனுக்கான தடுப்பூசி இந்த தடுப்பூசியை இந்தியாவின் புனே ஹெச்டிடி பயோடெக் கார்பரேஷன் மற்றும் அமெரிக்காவின் ஜெனோவா பயோ ஃபார்மசூட்டிகல்ஸ் இணைந்து இந்த தடுப்பூசியை தயாரிக்கிறாங்க இந்த தடுப்பூசியை விரைவாக உற்பத்தி செய்யும் பொருட்டு மத்திய அரசானது மிஷன் கோவிட் சுரக்ஷா நிதி திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை மத்திய அரசு வழங்கியுள்ளது அடுத்து பதினைந்தாவது பார்த்தீங்கன்னா தேசிய மருந்து நிர்ணய ஆணையம் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அமைப்போட பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்களின் விலைகளை நிர்ணயிக்கும் மற்றும் மறுநிர்ணயம் செய்யும் ஒரு அமைப்பு சமீபத்தில் இந்த அமைப்பு ரெம்டெசிவிர் மருந்துகளை அதாவது பல்வேறு மருந்து நிறுவனங்களின் ரெம்டெசிவிர் மருந்துகளின் விலைகளை குறைத்துள்ளது குறிப்பாக கேடிலா நிறுவனத்தின் ரெம்டெசிவிர் மருந்துகள் ரெண்டாயிரத்தி எட்நூறிலிருந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாக குறைக்கப்பட்டுள்ளது அடுத்து பதினாறாவது பாத்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இந்த அமைப்பு ரஷ்யாவின் ட்ரையம் எஸ் ஏ டுவெண்ட்டி ஒன் க்ரௌலர் என்ற பாதுகாப்பு அமைப்பு இது நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும் இந்த அமைப்பை இந்தியா வாங்க இருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்குது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்கிற ட்ரையம்ப் ஏவுகணைகள் வந்து நொடிக்கு நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது இது நான்காவது தலைமுறை நீண்ட தூர ரஷ்ய மேற்பரப்பு வான் ஏவுகணைகள்னு சொல்கிறாங்க அடுத்து பதினேழாவது பார்த்திங்கன்னா நோரா அல் மத்ருஷி இவங்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதலாவது பெண் விண்வெளி வீராங்கனை இந்த வீராங்கனையோட அடுத்ததாக தேர்வு செய்யப்பட்ட யார் பார்த்திங்கன்னா முகமது அல் முல்லா என்ற விண்வெளி வீரரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் விண்வெளி பயணத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர்கள் இது மட்டுமல்லாமல் கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஹோப் என்ற செயற்கைக்கோளை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பிய முதலாவது இஸ்லாமிய நாடு அடுத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிலவுக்கு ஆளிலா விண்கலம் அனுப்ப உள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழில் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியிருப்பை உருவாக்க உள்ளதாகவும் ஐக்கிய அரபு எமிரகம் தெரிவித்துள்ளது அடுத்து பதினெட்டாவது பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலவு பயண திட்டம் இந்த பயண திட்டத்தில் ரஷீத் என்ற ரோவர் வாகனம் வந்து விண்ணில் செலுத்த போகிறாங்க இதை செலுத்துறது எந்த வருஷன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செலுத்த போகிறதாகவும் இதை செலுத்தும் அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா துபாய் முகமது பின் ரஷீத் விண்வெளி ஆய்வு மையம் செலுத்த உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க துபாயின் மறைந்த முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் ரஷீத் பின் சயித் அல் மக்தும் அவருடைய நினைவாக இந்த ரோவருக்கு ரஷீத் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலவு பயண திட்டத்திற்கு உதவக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டின் ஐஸ் ஸ்பேஸ் நிறுவனம் இந்த ஆய்வு எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவின் பல்வேறு நிலப்பரப்புகளில் ஆய்வினை மேற்கொள்வதற்கு பத்தொன்பதாவது பார்த்தீங்கன்னா ஹென்லேவின் கடவுச்சீட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபது இந்த குறியீடு உலகின் அதிக செல்வாக்குடைய பாஸ்போர்ட்டுகளின் பட்டியலை பற்றி தெரிவிக்கிற ஒரு குறியீடு இது ஹென்லே அப்படின்ற ஒரு அமைப்பு வெளியிடுகிற இந்த குறியீட்டின்படி இந்தியா எண்பத்தி நான்காவது இடம் பெற்றிருக்காங்க அடு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா வந்து எண்பத்தி ரெண்டாவது இடம் பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தற்போது வெளியிட்டிருக்கிற இந்த கடவுள் சீட்டு குறியீட்டில் முதலாவது இடம் வந்து ஜப்பானும் இரண்டாவது இடம் வந்து சிங்கப்பூரும் மூணாவது இடம் வந்து ஜெர்மனி மற்றும் தென்கொரியாவும் பகிர்ந்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த குறியீட்டின்படி ஜப்பான் நாட்டில் நூற்றி தொண்ணூத்தோரு நாடுகளுக்கு அதாவது ஜப்பான் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க நூற்றி தொண்ணூத்தோரு நாடுகளுக்கு வீசா இல்லாமல் செல்லும் வாய்ப்பை பெற்றுவாங்க அதே போல் சிங்கப்பூர் நாட்டில் இருக்கிறவங்க நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு வீசா இல்லாமல் செல்லலாம் அதே போல் ஜெர்மனி மற்றும் தென்கொரியன் நாடுகள் பாஸ்போர்ட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு வீசா இல்லாமல் நூற்றி எண்பத்தி நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுகிறார்கள் இந்தியாவில் ஐம்பத்தி எட்டு நாடுகளுக்கு வீசா இல்லாமல் செல்லும் வாய்ப்பை வழங்குகிறது அடுத்து இருபதாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் தேர்தல் ஆணையர் ஜிவிஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மறைவு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை தேர்தல் ஆணைய ஆணையராக பணியாற்றிருக்காங்க அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஆறு வரை தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாரு பார்த்தீங்கன்னா டி சேஷன் அவர்கள் அடுத்து இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படுகிற விவேக் அவர்களின் மறைவு ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று விவேக் அவர்கள் காலமானார் அவரின் வயது ஐம்பத்தி ஒன்பது அவர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு பெருங்கோட்டூர் அப்படின்ற ஊரில் தற்போதைய தென்காசி மாவட்டம் அப்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திர அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ப்ராஜெக்ட் கிரீன் கலாம் சொல்ற ஒரு கோடி மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை மேற்கொண்டதாகவும் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டுதலிருந்து மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் மல் இவர் செயல்பட்டதாகவும் முன்னாள் சிபிஐ இயக்குனர் மறைவு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பீகார் கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இவர் இந்தோ திபேத்திய படை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை ஆகியவற்றின் தலைவராகவும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இவர் சிபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்தார் இருபத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா சந்திர நாயுடு அவர்களின் மறைவு இந்தியாவின் முதலாவது பெண் கிரிக்கெட் வர்ணனையாளர் சந்திர நாயுடு அவர்கள் இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முதலாவது டெஸ்ட் கேப்டனான சி கே நாயுடு அவர்களின் மகள் ஆவார் இருபத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான உலகளாவிய உணவு கொள்கை அறிக்கை இந்த அறிக்கையின் ப அறிக்கை வந்து எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட கோவிட் நைன்டீன் பிறகான உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த அறிக்கை வெளியிட்ட நிறுவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா இல்லை அறிக்கை மேற்கொண்ட நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்கிற ஐஎஃப்பிஆர்ஐ இந்த அறிக்கையின்படி இந்தியாவில் ஐம்பது சதவீதம் மக்கள் மட்டுமே ஊட்டச்சத்தான உணவை பெறுவதாக தெரிவித்துள்ளது அடுத்து இருபத்தி அஞ்சாவது பாத்தீங்கன்னா டியூரோக்கியா சீரீஸ் என்ற கருவி இந்த கருவியானது உலகின் முதலாவது மலிவான நீடித்து உழைக்கும் கிருமினிக்கும் ஒரு கருவியாகும் இந்த கருவியை ஆரம்பித்து வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துவக்கி வைத்தவர் யாரும் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர்கள் இந்த கருவியை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் இந்த கருவியின் மூலம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் கிருமிகளை நீக்க முடிவதாகவும் இந்த கருவியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரூபாய் என்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா த கிறிஸ்துமஸ் பீக் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் நாவலாசிரியர் ஜே கே ரவுலிங் இந்த புத்தகத்தில் வருகின்ற அதாவது கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் என்ற பையனும் அவனுடைய விளையாட்டு பொம்மையான டூர் பிகும் ஆகும் இது ஜே கே ரவுலிங் அவர்களால் எழுதப்பட்ட ஹாரி பாட்டர் நாவலுக்கு பிறகு எழுதப்பட்ட முதலாவது குழந்தைகள் நாவல் இந்த நாவல் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று வெளியிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாவது பார்த்தீங்கன்னா ஐநா உணவு முறைகள் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த மாநாடு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நியூயார்க் என்ற நகரத்தில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடைபெறப் போகிறதாக சொல்லியிருக்காங்க இந்த ஐநா உணவு முறைகள் உச்சி மாநாடு பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டை சம்பந்தமாக இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் ஐநா உணவு முறைகள் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மீதான தேசிய விவாதத்தை நடத்தியது இந்த உச்சி மாநாடு எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா உலகில் வேளாண் உணவு முறைகளில் நேர்மறையான மாற்றத்தை மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தவும் இரண்டாயிரத்தி முப்பதில் நிலையான மேம்பாட்டு இலக்குகளை அடைவதற்கான ஒரு உச்சி மாநாடு இருபத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா ஷாலியா ஷபீர் என்பவங்க இந்தியாவின் வேர்ல்ட் ரெக்கார்டில் இணைந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இள வயது மற்றும் முதலாவது பெண் கவிஞர் ஸ்ரீநகரை சேர்ந்தவர் இவர் லைஃப் ஆஃப் ஹப்பா கத்தூன்ஸ் போயட்ரியை மீட்டு உருவாக்கம் அதாவது ரீக்ரியேட் பண்ணி எழுதியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் தாம்ரா ஆறு நீர்வழி போக்குவரத்து திட்டம் அதாவது ரோபெக்ஸ் ஜெட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இந்த ரோபெக்ஸுக்கு ரோல் ஆன் ரோல் ஆஃப் பேசஞ்சர் அதோட சுருக்கம் தான் இந்த ரோபெக்ஸ் ஒடிசாவின் பத்ராக் மாவட்டத்தில் உள்ள கனினலி என்ற இடத்திலிருந்து கேந்திரபாதா மாவட்டம் தலாச்சா என்னும் இடத்திற்கான நீர்வழி போக்குவரத்து திட்டம் இந்த திட்டத்திற்கான நிதி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து புள்ளி ஆறு கோடி வந்து சாகர்மாலா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது முப்பதாவது பார்த்தீங்கன்னா இணைய உள்ளடக்க குறியீடு இந்த குறியீட்டை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மற்றும் பொருளாதார நுண்ணறிவு பிரிவு இந்த குறியீட்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாவது இடமும் அதாவது மொத்தம் நூற்றி இருபது நாடுகள் கணக்கெடுக்கப்பட்டதில் இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த குறியீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் அறுநூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே இணைய பயன்பாட்டாளருடைய எண்ணிக்கை வந்து ஒரு பில்லியனாக அதிகரிக்குமாக அதிகரிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த இணைய உள்ளடக்க குறியீட்டில் முதலாவது இடம் வந்து ஸ்வீடன் நாடும் இரண்டாவது இடம் வந்து அமெரிக்காவும் மூணாவது இடம் ஸ்பெயின் நாடும் பிடித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பி ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சொல்கிற கரோனா வைரஸ் வகை இந்த கரோனா வைரஸ் வகை மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதன் முதலாக கண்டறியப்பட்டது ஏற்கனவே இந்தியாவில் இ ஃபோர் எயிட் ஃபோர் கியூ மற்றும் எல் ஃபோர் ஃபைவ் டூ ஆர் அப்படின்னு சொல்கிற கரோனா வைரஸ் வந்து ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இன் உலகில் பார்த்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இ ஃபோர் எயிட் ஃபோர் கே அப்படின்னு சொல்கிற அந்த கரோனா வைரஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளில் காணப்படக்கூடியது எல் ஃபோர் ஃபைவ் டூ ஆர் அப்படின்னு சொல்கிறது கலிஃபோர்னியா அதான் அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் காணப்படக்கூடிய ஒரு கரோனா வைரஸ் வகை அடுத்து முப்பத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா உலக படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க தினம் இந்த தினம் ஏப்ரல் பதினைந்து அன்றைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க இந்த தினம் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் இருபத்தொன்று அன்று ஐநாவால் அறிவிக்கப்பட்டது அடுத்து முப்பத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா உலக கலை நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க இந்த நாளானது டாபின்ஸின் பிறந்த நாளாகும் ஆகும் இந்த தினம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது முப்பத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா உலக ஈமு தினம் சொல்கிற உலக போக்கு தினம் ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க இந்த தினத்தின் மைய கரு அப்படின்னு சொல்கிற தீம் பார்த்தீங்கன்னா அடாப்டிங் டு சேஞ்ச் சஸ்டைனிங் கேர் இன் இ நியூ வேர்ல்டு முப்பத்தி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம் இந்த தினம் ஏப்ரல் பதினெட்டு அணிக்கு செலிப்ரேட் பண்ணாங்க இந்த தினமானது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மோனிமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த தினத்தின் கரு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாஸ்ட் டைவர்ஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து முப்பத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா உலக கல்லீரல் தினம் இந்த தினம் வந்து ஏப்ரல் பத்தொம்போது அன்று செலிப்ரேட் பண்ணாங்க இந்த தினத்தின் மைய கரு பார்த்தீங்கன்னா கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்டு டிசீஸ் ஃப்ரீ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி